ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப் லேடி அட் ஒர்க். இன்றைக்கு நம்ம ஆர்ஓ வாட்டர் பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லோரும் பியூரிஃபிகேஷனுக்காக ஆர்ஓ வாட்டர் போட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிற அத்தனை பேர் வீட்லேயும், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நீ பெயின் இருக்கும். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, எவ்ரிபடி ஆர் சஃபரிங் வித் நீ பெயின். அதோடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய பிளட்டோட பிஹெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 7.4. அதாவது நம்மளோட பிளட் பிஹெச் வந்து ஆல்கலைனாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஆர்ஓ வாட்டர் எடுக்கும்போது ஆர்ஓ வாட்டரோட பிஹெச் பார்த்திங்கன்னா, இட் இஸ் 5-6, அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஆர்ஓ வாட்டர் வந்து அசிடிக்காக இருக்குது. ஸோ நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்ம பிளட் வந்து அசிடிக்காக மாறுது. ஒன்ஸ் அசிடிக்காக மாறும்போது நிறைய, அதாவது ஆல்கலைன் தன்மையிலேருந்து அசிடிக்காக மாறும்போது, இட் லீட்ஸ் டு மெனி ஹெல்த் எயில்மெண்ட்ஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா, நம்ம போனில் இருக்கிற அந்த கால்சியம் இருக்கு இல்லையா, அது வந்து போன்லேருந்து ரிலீஸ் ஆகி நம்ம பிளட்டை வந்து ஆல்கலைனாகவே மெயின்டைன் பண்ணும், திருப்பி கன்வெர்ட் பண்ணுன்றதுக்காக கால்சியம் கான்ட்ரிபியூட்ஸ் த அயான்ஸ் டு மெயின்டைன் த ஆல்கலைனிட்டி ஆஃப் த பிளட். இது நடக்குது. ஓகே, இப்படி நடக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம போன்லேருந்து எப்பயுமே அந்த கால்சியம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது போன் கெட்ஸ் வீக்கன், அண்ட் அதனால தான் நம்மளுக்கு கால் வலி அதிகமாக வருது, ஜாயின் பெயின்ஸு, அப்புறம் லேசாக கை வச்சாவே ஃப்ராக்சர் ஆகுது, அந்த மாதிரியெல்லாம் வருது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் வாட்டரை கொதிக்க வச்சு வார்மாக குடிப்போம் இல்லையா, அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்ச விஷயம்தான். ஸோ அதை நம்ம இப்போ திரும்பவும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். ஸோ யோசிங்க.